ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இது உங்கள் தகவல் கலம். இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா, வி ஸ்குவாரோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த வி ஸ்குவார் கம்பெனி வந்து எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து அம்புஜா நகர்ன்னு வச்சுருக்காங்க. இந்த அம்புஜா நகர் எக்ஸாக்டாக வந்து வேப்பம்பட்டு லொக்கேஷனில், அதுவும் குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க டிடிசிபி அப்ரூவலோடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை சுற்றி நியர்பைலே ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் சுற்றி நியர்பைலே இருக்குது. இந்த ப்ராஜெக்டை பற்றி மேலும் தகவல் நமக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி வி ஸ்குவாரோட மேனேஜர் மிஸ்டர் அருண் சார் வந்து நம்மளோட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லாங்களா? சூப்பர் சார், சூப்பர் சார். சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டோட இந்த லொக்கேஷன் எந்த அளவு பிரைமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு சார்? இந்த லொக்கேஷன் ஏரியா வந்து வேப்பம்பட்டுங்கிற லொக்கேஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேப்பம்பட்டு. ஓகே ஓகே. வே சென்னையில் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி, அது எல்லாருக்குமே தெரியும் சிட்டி ஃபுல்லாகவே. ஸோ அதே மாதிரி நார்த் சைடு ஆவடி வேப்பம்பட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ஒரு 5 இயர்ஸாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஆல்மோஸ்ட் டெவலப்மெண்ட்டில் ஹை லெவலில் போயிட்டு இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ இதில் நம்ம ப்ராஜெக்ட் கரெக்டாக வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் போட்டிருக்கேன் இந்த லொக்கேஷன். ஓகே. ஸோ அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். ஆமாம், வரும்போதே பார்த்தோம். ஆமாம் கண்டிப்பாக, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 500 மீட்டர் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நம்மள சைட்டுக்கு பேக் சைடு, எனக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டரில் 150 ஃபீட் ரோடு நம்ம திருநீன்ற ஊர்ல இருந்து டுவர்ட்ஸ் திருப்பதி வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. 150 ரோடு பைபாஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது டிரான்ஸ்போர்ட் ஓப்பன் ஆக ஒரு 1.5 வருஷம் ஆகணும் வச்சுக்கல. ஓகே, ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக இதுதான். ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கிற இடம் ரெண்டு இடம் சொல்லலாம். அதாவது ஒன்று ஆவடி, இன்னொன்று கூடுவாஞ்சேரி சொல்லலாம். ஆவடி வந்து இப்போ அதோட லெவலை தாண்டிருச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளால் பிளாட் பார்க்க முடியாது, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்க முடியாது. இப்போ ஆவடிக்கு அடுத்து எதுன்னு பார்த்தோன்னா வேப்பம்பட்டு அப்படிங்கிற மாதிரி சார் சொல்கிறாங்க. ஏரியாவை பார்க்கும்போதுமே தெரியுது, நல்லா சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் ஒரு டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட்மே அமைஞ்சிருக்கு. ஆமாம், அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா கிளைண்ட் வந்தாங்கன்னா, இது ஒரு சிட்டிக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. கிளைண்ட் வந்தாங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே கூட்டு வந்து காட்டுறேன். 1 கிலோமீட்டர் கரெக்டாக என்னுடைய ப்ராஜெக்ட், சுற்றி வீடுக்கு மத்தியில்னு சொல்லுவாங்க. என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வீடியோலே பார்க்கலாம், சுற்றி வீடுக்கு மத்தியில் தான் நான் போட்டிருக்கேன் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக. கண்டிப்பாக. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், இவ்வளோ பிரேமான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராஜெக்ட். மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வர சேல் பண்ணுறீங்க? ஓவரால் இதோட சைஸ் என்ன சார்? ஓகே சார், இப்போ நான் பிரைமான மெயின் லொக்கேஷனில் போட்டிருக்கேன், நீங்களே சொன்னீங்க. மெயின் லொக்கேஷனில் போட்டிருக்கும் போது என்னால் பெரிய ப்ராப்பர்ட்டியாக போட முடியாது, ஏக்கர் கணக்கில் போட முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. மினிமம் இது 79 சென்ட்ஸ் தான். ஓகே ஓகே, சின்ன ப்ராப்பர்ட்டி. ஆமாம், சின்ன ப்ராப்பர்ட்டி. 79 சென்ட்ஸில் ஒரு 21 பிளாட்ஸ் நான் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி 21 சென்ட் போட்டிருக்கேன். ஓகே, 21 சென்ட்ல வந்து சார் 21 பிளாட்ஸ் போட்டிருக்கேன். அந்த 21 பிளாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 6 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஓகே, முடிஞ்சு பேலன்ஸ் உள்ள ஒரு பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். ஸோ இது வந்து நான் டோட்டலாக லேண்டாகவே சேல்ஸ் பண்ணுற ஐடியா எனக்கு மோஸ்ட்லி கிடையாது. ஏன்னா இது சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு இருக்கு. ஸோ என்னுடைய கான்செப்ட் என்னன்னா வீடோட சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1 கிரவுண்ட் வரைக்கும் இல்லை 3000 ஸ்கொயர் ஃபீட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 600, 800, 1000, 1200 அந்த ரேஞ்சில் பிளாட்லாம் இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சார். ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க மெயினாக நாங்கள் பில்டிங்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு. சிலர் லேண்டாக கேட்டு வருவாங்க, அவங்க கஸ்டமைஸாக வில்லா கட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமாம், அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வெறும் லேண்ட் மட்டும் சேல் பண்ணுறீங்களா? இல்லை, லேண்டு மோஸ்ட்லி வேணும்னு கேட்பாங்க. ஓகே, 10 பிளாட் போட்டுக்கல, 2 பிளாட் 3 பிளாட் லேண்டாக கேட்பாங்க. ஓகே, ஒரு இஷ்யூ கிடையாது, லேண்டு வேணாலும் லேண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அப்படி இருக்கும்போது லேண்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார் நீங்கள் செல் பண்ணுறீங்க? லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்கள் சரௌண்டிங் விசாரிச்சிட்டே வரல. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2500. அது மட்டும் இல்லாமல் நம்மளை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க 2800 போட்டிருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். கிளைண்ட் வந்தால் டேரக்டாகவே காட்டுவேன். ஓகே ஓகே, நீங்கள் நம்ம கோட் பண்ணிருக்க ரேட்டு 2500 தான். சூப்பர், அதுவும் சரௌண்டிங் வீட்டுக்கு மத்தியில் போட்டிருக்காங்க. ஓகே, அதான் மெயினான விஷயம். அதாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கடா, நீங்கள் வாங்க, நான் அந்த ஏரியாவே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அவங்க என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், நெக்ஸ்ட் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே சார், நீங்கள் லேண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுறேன்ட்டீங்க, பில்டிங்காக கட்டித்தரங்கிறீங்கல்ல, அப்படிங்கும்போது என்ன பட்ஜெட்டில் கட்டித்தருவீங்க? இடம் ப்ளஸ் வீடு, ஒரு 2 BHK வீடு ப்ரீமியமான வீடுன்னே வச்சுக்கோங்க, என்ன பட்ஜெட்டில் கட்டித்தர முடியும்? ஒரு 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸில் பண்ணித்தரேன் சார். 25 லேக்ஸில் பண்ணித்தரேன். கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக பண்ணித்தரேன். சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப கம்மியாக இருக்குது சார். கண்டிப்பாக, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட். ஓகே ஓகே, அதில் 650 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரேன். ஓகே ஓகே, சூப்பர், டபுள் பெட்ரூம் பண்ணித்தரேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கினீங்கன்னா வித் கார் பார்க்கிங் கூட பண்ணி கொடுத்துருவேன். ஓகே 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 ஓகே, அதாங்க ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு லேண்ட் இல்லை, 650 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் 25 லேக்ஸில் வந்து இவங்க 2 BHK ப்ரீமியம் இல்லாவே கட்டித்தரேங்கிறாங்க. இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் மற்ற ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 2 BHK ப்ரீமியம் இல்லை, வெறும் 25 லேக்ஸில் கட்டித்தராங்கன்னா இது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே சார், இப்போ நீங்களே சொல்கிறீங்க பக்கத்தில் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குன்னு. எனக்கும் தெரியும் இந்த சரௌண்டிங்கில் எக்கச்சக்க ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது
போது நான் ஏன் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும் அவங்கள்ட்ட சூஸ் பண்ணாமல்? நீங்கள் சரௌண்டிங் ப்ராஜெக்ட் நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 பிளாட்ஸ் போட்டிருப்பாங்க, மினிமம் 20 பிளாட்ஸ் போட்டிருப்பாங்க, 50 பிளாட்ஸ் போட்டிருப்பாங்க, 100 பிளாட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் எல்லாருக்குமே ஒரே அப்ரூவ் நம்பர் தான் இருக்கும். அந்த மொத்த லேஅவுட்டுக்குமே சேர்த்து ஒரே அப்ரூவல், ஒரே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, டிடிசி பேப்பர்ல வாங்கி பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா மொத்த அப்ரூவல் ஒரே அப்ரூவலா வாங்கல, சிங்கிள் சிங்கிள் பிளாட்டுக்கு தனித்தனி அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க ஒரு பிளாட் பர்சேஸ் பண்றீங்களா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் அப்ரூவல் காப்பி, ஓகே, உங்க பிளாட்டுக்குரிய அப்ரூவல் காப்பின்னு இருக்கும். இது எப்படி இருக்குன்னா நீங்களே போய் உங்க ஒரு பிளாட்டை பட்டா லேண்ட வாங்கி நீங்களே அப்ரூவல் பண்ணி உங்க பேருக்கு வாங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் அப்ரூவல் காப்பி கொடுத்துருவேன். ஸோ அது என்னுடைய சைட்ல ஒரு பெனிஃபிட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற லேஅவுட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாமே குடியிருப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், குடியிருப்பு மத்தியும் சொல்லுவாங்க கொஞ்சம் தள்ளி இருக்கும், தள்ளி இருக்கும். பட் நம்மளது அப்படி கிடையாது, நீங்க வீடியோலே காட்டலாம், கிளைண்ட்ஸ் எல்லாருமே சுத்தி வீடியோ இருக்கும், வீட்டுக்கு மத்தியில தான் நம்ம ப்ராஜெக்டே அமைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வர வாங்க போற கிளைண்ட் கையில 2 லட்சம் இருந்தாவே போதும், இந்த வேல்யூபிளான இந்த இடத்துல அவங்களால பிளாட்டு வீடு வாங்க முடியும். ஓகே, அந்த ஒரு ப்ரெஃபர் நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் வேறு எந்த ப்ராஜெக்டில் போய் கேட்டாலும் கிடைக்காது. ஓகே, இது எல்லாமே என்னுடைய ப்ராஜெக்டில் இருக்குது. ஓகே ஓகே, அதாவது குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கு, பிளஸ் கம்மியாக இருக்குது. ஆமாம், கையில் ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தாலும் ஒரு வீடு வாங்கிக்க முடியும். ஓகே, சூப்பர் சார். சரி ஓகே சார், இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டை நம்ம கஸ்டமர் பார்க்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பிரதர். ஓகே, இப்போ ஒரு கிளைண்ட் அவங்க ஃபேமிலியோட நம்ம சைட் பார்க்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிக்கப் ட்ராப் சிட்டிக்கு ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, பிக்கப் ட்ராப் ஃப்ரீ தான் என் சைடில். ஸோ ஒரு கிளைண்ட் ஃபேமிலியோட வரும்போது நான் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அதாங்க சார், இவங்க சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஓகே சார், மேக்ஸிமம் எனக்குள்ள டவுட் இல்லைன்னு கேட்டுட்டேன், இது இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் சொல்லணுமா சார்? இல்லை, காமனாக சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஒரு கிளைண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு வீடு வாங்குங்கிற ஆசை இருக்கு. கண்டிப்பாக. ஸோ வீடு வாங்கினா அவங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு சேலரி வாங்குற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 குள்ளே தான் ஒரு வீடு வாங்கணும், அதுக்கு மேலே அவங்க பட்ஜெட் முடியாதுன்னு பார்ப்பாங்க. அந்த பட்ஜெட்டில் சிட்டிக்குள்ளே முடியாது கண்டிப்பாக, ஏன்னா 3.5 வரைக்கும் ரேட் ஏறிடுச்சு. ஸோ அப்போ தாண்டி நம்ம வேப்பம்பட்டுங்கிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ அதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்க ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு வந்துடலாம். பஸ் ஸ்டாண்டு வெறும் 500 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ பஸ்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு விஷயம் இருக்குது. மூணாவது பைபாஸ் ஒன்று போட்டுருக்கான்னு சொன்னேன். ஸோ அது ஓப்பன் பண்ணால் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் ட்ராஃபிக் எல்லாம் போயிட்டு வரலாம், மூணு விஷயம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணோம்னா இது மூணு விஷயத்தை மெயினாக ட்ரான்ஸ்போர்ட்டை பார்க்கணும், அது நமக்கு நல்லாவே இருக்குது. ரெண்டாவது ஸ்கூல் காலேஜ் பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் ஒரு பைபாஸ் வந்து சொல்லியா, அந்த பைபாஸை ஒட்டியே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது. ஓகே, அம்புஜான்னு சொல்லி இன்ஜினியர் காலேஜ் ஒன்று இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ ரெண்டு காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ், ரெண்டு காலேஜ் இருக்குது. நம்ம சைட்டுக்கு வர வழியில் ஒரு 200 மீட்டரில் ரிட்டர்ன் போகும்போது பார்த்துருங்க, மகாலட்சுமி சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள மெயின் ரோடில் 2 சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஏரியாவில் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் இருக்குன்னா அந்த ஏரியாவில் வீடுங்க பீப்புள் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஏரியா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி பார்க்கறக்கான ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோன், ஒரு ப்ராப்பர் கஸ்டமர் இந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்கன்னா கையில் வச்சு பேமெண்ட் வச்சு பார்த்துக்க மாட்டாங்க, ஒரு லோன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லோன் போகிற மாதிரி இருந்தாலும் லோன் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், 90% அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கையில் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்தால் பண்ணி கொடுத்துருவேன். கையில் 2 லேக்ஸ் நம்ம முதலாளி சொன்னா அதே மாதிரி 2 லேக்ஸ் இருந்தால் போதும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன். இது என் சைடு பண்ணித்தரேன். அவங்க வந்து போகிறது எனக்கு பிக்கப் ட்ராப் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் அடுத்த விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தராங்க. வெளியில் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க, ரெண்டு இடத்துல பார்ப்பாங்க. ஸோ பார்த்த இடத்துல இது உங்கள்ட்ட எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. என் சைடில் பெஸ்ட்டாக நான் என்ன பண்ணித்தரேன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வேறு எங்கே போய் கேட்டாலும் அது கிடைக்காது. என் சைடு ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய இபி போர்வெல் பில்டிங் பிளான் அப்ரூவல் செப்டிக் டேங்க் இது நாலுமே நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆல்மோஸ்ட் 3 லேக்ஸ் 3.5 லேக்ஸ் வரும். ஓகே ஓகே. ஸோ இது நான் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான், நான் லேண்டை பேஸ் பண்ணி தரல. ஓகே ஓகே. நான் ஸ்டார்டிங்ல நான் சொல்லிட்டேன் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரது என்னுடைய ஒப்பீனியன். அதில் சில கிளைண்ட் லேண்டு கேட்டு வந்தாலும் ஓகே நான் லேண்டு கொடுக்க ரெடி, பட் கன்ஸ்ட்ரக்ஷனோட நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஃபர் நான் கொடுத்துறேன், இது நான் ஓப்பன். இது யார் வெளில நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் இது கொடுக்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு கொடுக்க கூட சான்சஸ் இருக்குது, ஆனால் நாலும் கொடுப்பாங்களான்னு தெரியல. நான் 4 விஷயமே கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே, எனக்குள்ள எல்லா டவுட்டுமே நான் சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே சாரோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக சாரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். என்ன போல் வாழ்க்கை, நன்றி, வணக்கம்.